இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் மசாலா பார்க்கலாம். அது பார்த்துட்டு அந்த பேஸ் மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்ஸ்டன்ட்டா கிரீன் பீஸ் குருமா அந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் மசாலாக்கு ஒரு கடாயை எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரா போட்டுக்கங்க. ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் நீங்க எவ்வளவு மசாலா பண்றீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் பொடி ஆரம்பிச்சிருச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு ஆனியன் வதங்கிறது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணு வெங்காயமும் ஆறு தக்காளியும் எடுத்திருக்கேன். பாருங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளோட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கங்க. எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா வேகணும், அதுதான் மேட்ரு. இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள் போட்டுப்போம். மஞ்சள்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வணங்கட்டும். கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்க தக்காளி நல்லா வணங்கி அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக ஃப்ளோட் ஆகுது. இந்த டைம்ல நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக கிரீன் பீஸ் அந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் என்ன ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூள், அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக வச்சு இந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகுது, இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மறுபடியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. மசால் பொடி எல்லாமே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்மளோட பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இது தேவைப்படுதோ அப்போ அந்த மசாலா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக நம்மளால வந்து கிரேவிஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கிரேவி பண்ணி காட்டுறேன். க்ரீன் பீஸ் அண்டு பொட்டேட்டோ, அதை பார்க்கலாம். பாருங்கள் பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் வீக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இது ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேஸ் மசாலா வச்சு எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். நான் அதே கடாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம். நான் அதிலேயே போட்டுக்கிறதுனால போடலை. கடுகு பொரிஞ்சதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்மளோட பேஸ் மசாலா நீங்கள் எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பேஸ் மசாலா. பேஸ் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட இருக்கோ நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நான் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிடுறேன். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இதை ஜஸ்ட் இது நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி பச்சை மிளகாய் போட்டுங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரிச்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான். நீங்கள் முந்திரி பேஸ்ட்டு அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் அவ்வளோதான் நம்மளோட க்ரீன் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் அதை அட்டைன் பண்ண வேண்டிய கலர். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலர் வந்திருக்குன்ட்டு.
டூ மினிட்ஸ் போல் இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணி நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வந்து ஒன் கிரேவி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மொத்தமே ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் எடுத்திருக்கோம், அது குக்கிங் டைம் மட்டும்தான். பாருங்கள் நான் சூப்பராக பிளேட்டிங் பண்ணிட்டேன். நம்மளோட க்ரீன் பீஸ் மசாலா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஸ் மசாலா வச்சு பொட்டேட்டோ கிரேவி பண்ணலாம். ஆயில் எடுத்துக்கங்க, கடாயில் கடுகு போட்டுக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் பொட்டேட்டோ பாயில் பண்ண பொட்டேட்டோ வச்சுக்கோங்க, அண்டு க்ரீன் சில்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளோட பொட்டேட்டோ சில்லி ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆயிலில் ஒரு ஃப்ரை பண்ணிக்கங்க. பாருங்க இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. அப்போ கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட பேஸ் மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்மளோட பேஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை கொதிக்கிட்டோம். நல்லா நம்ம அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிட்டோம். இதில் வந்து முந்திரி கசக்கசா ரெண்டையும் ஒரு 15 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து இதை இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோக்கனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது கம்ப்ளீட்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அந்த முந்திரி கசக்கசா போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை 5 மினிட்ஸ் போல் குக் பண்ண விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். கிரேவி பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். முந்திரி ஆட் பண்ணால் அது ஒரு ரிச் ஃப்ளேவர். நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது கொதிக்கிட்டோம், கொதிச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இல்லை கஸ்தூரி மேத்தி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆட் பண்ணலைனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. முந்திரிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ண விட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முந்திரியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பொட்டேட்டோ கிரேவி நான் சர்வ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.